ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் கனிஷ்கா ஃப்ரம் நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது. நான் வந்து தேர்ட் இயர் பிஎஸ்சி விஸ்காம் போகிறேன். நான் இங்கே இன்டர்னாக வந்திருக்கேன். நான் இங்கே ஏர் மீடியா ப்ராட்காஸ்ட் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இங்கே வரதுக்கு முன்னாடி வந்து எனக்கு மீடியா பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. எப்படி உள்ளே போகணும், எப்படி கற்றுக்கணும், எப்படி பேசணும் அப்படின்ற எந்த ஐடியாவுமே கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் ரூபிகா மேம் எனக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்தாங்க. நிறைய விஷயம் யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஃபியர் இல்லாமல் பேச கற்றுக் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்தோடனே அவங்க சூப்பராக பேசினாங்க. நிறைய விஷயம் வந்து அவங்கள பார்த்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். நான் இங்கே வந்து ஆர்ஜே ட்ரைனிங்காக வந்தேன். எனக்கு வந்து ஆர்ஜே ஆகணுன்றது ரொம்ப ஆசை. பட் எப்படி ஆகணும், எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே எனக்கு ட்ரைனிங் கொடுத்து இங்கே ஸ்டுடியோலாம் நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். கன்சோல் பார்த்தேன். அதுக்கப்புறம் மைக் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன், ஐம் பானுப்ரியா. நான் வந்து எம்பிஏ படிச்சுட்டு எஸ்டிசி காலேஜ் பொள்ளாச்சியில் செகண்ட் இயர் போக போகிறேன். ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு, ஸோ செகண்ட் இயர் இன்டர்ன்காக ஏர் மீடியா ப்ராட்காஸ்ட் வந்திருக்கேன். என்னோடய இது மேஜர் பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ். காலேஜில் ஃபஸ்ட் இயர் வந்து மோஸ்ட்லி வந்து நாங்கள் பேசிக்ஸ் தான் பண்ணோம். இப்போ இங்கே இன்டர்ன் வந்ததுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் பற்றி நான் நிறைய தெரிஞ்சிருக்கேன். மோஸ்ட்லி எத்தனை கம்பெனி இருக்குதுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஜோவியலாக இருக்காங்க. நாங்கள் ஸ்டாஃப்ஸ் நீங்கள் இன்டர்ன் வந்தவங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருமே வந்து ஜோவியலாக பழகினாங்க. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் பற்றி நான் நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ். ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் பீர் முகமது பாசித், கம்மிங் ஃப்ரம் எஸ்டிசி காலேஜ் பொள்ளாச்சி. நான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் முடிச்சிருக்கேன். ஃபஸ்ட் இயர் இன்டர்ன்ஷிப்புக்காக இங்கே வந்திருக்கேன் ஏர் மீடியா ப்ராட்காஸ்டிங்க்கு. நான் மெயின் வந்து என்னென்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு ஹெச்ஆர் கற்றுக்கிறக்காக வந்தேன். அதில் இருக்க எல்லா கோர்ஸும் என்னென்ன எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, எப்படிலாம் சப்ளை செயின் பண்ணுறாங்கக்காக கற்றுக்காக வந்தேன். ஃபுல் டீட்டெயில்ஸும் சார் மேம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸில் எல்லாமே ஜோவிலாக பழகிறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்லியாக இல்லை பழகிறாங்க, இல்லை எதாவது டவுட் இருந்தால் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அப்புறம் ஏதாச்சும் அப்புறம் இங்கே சார் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிக் கொடுத்தாரு. லாஜிஸ்டிக்ஸ் பற்றி டாப் டு பாட்டம் எல்லாமே சொல்லிக் கொடுத்தாரு. அப்புறம் இங்கே வரப்போ ரொம்ப பயந்தேன், ரொம்ப எதுக்கு இன்டர்ன்ஷிப் வரப்போ கம்பெனி ஃபீராக இருக்கும், அதுக்காக அதை பற்றி யோசிக்கக்கூடாது, எல்லாமே ஜோயிலாக பழகுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாமே சொல்லிக் கொடுத்தாரு. தேங்க்யூ. ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் சஹானா, ஐ எம் ஃப்ரம் உடுமல்பேட். நான் வந்து எஸ்டிசி காலேஜ்லேருந்து படிக்கிறேன். ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் நாங்கள் மூவ் ஆகிருக்கோம். இப்போ செகண்ட் இயர் போகணுன்னா நாங்கள் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இன்டர்ன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் பொறுத்த வரைக்கும் மும்பை, சென்னை அந்த மாதிரி போக சொல்லியிருக்காங்க. பட் கோயம்புத்தூரில் பார்த்தேன் அப்படின்னா எங்களோட சீனியர்ஸ் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இன்ஸ்டாவில் பார்த்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது ஏர் மீடியா ப்ரோட்காஸ்ட் சொல்யூஷன்ஸ். இங்கே வந்து எல்லாமே சொல்லித்தராங்க. நான் வந்து என்னோடய ஸ்பெஷலைசேஷன் பார்த்திங்கன்னா ஹெச்ஆரும் அதுக்கப்புறம் ஃபினான்ஸும் எடுத்திருக்கேன். இதில் வந்து மேஜராக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபினான்ஸ் தான். ஆனால் இதில் வந்து ஹெச்ஆரும் அவங்க வந்து எல்லாமே சொல்லித்தராங்க. லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக அந்த மாதிரி சொல்லித்தராங்க. பட் ஃபினான்ஸில் வந்து சுரேஷ் சார் வந்து ஆடிட் ஃபைலாக சொல்லித்தராங்க. தென் ஜிஎஸ்டி எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் டேலி எப்படி பண்ணலாம், ஒரு கம்பெனியில் வந்து என்னென்ன மாதிரி பண்ணுவாங்க, ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டால் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க, அதெல்லாம் வந்து இங்கே ஈஸியாக சொல்லித்தராங்க. பட் ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரூபி மேமும் வந்து ஹெச்ஆர் சொல்லித்தராங்க. தென் எப்படி பாடி லாங்குவேஜில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரூபி மேம் சொல்லித்தராங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் இங்கே ஜாயின் பண்ணுங்கள்.